வெல்கம் டு நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். அந்த வகையில் இன்றைக்கி மாங்காய் வத்தல் தயிர் பச்சடி. ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் நெல்லிக்காய் தயிர் பச்சடி செய்து கொடுத்துருக்கேன். நெல்லிக்காய் வடகத்தை வச்சும் அதிலே செய்யலான்னு 2-in-1 ரெசிபி கொடுத்துருக்கேன். இப்போ இது மாங்காய் வத்தல். நான் எப்பயும் ஒட்டு மாங்காய் தான் போடுவேன். வத்தலில் ஒரு 20 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் செய்தது, கடையில் வாங்கினது, எதுவாக இருந்தாலும் ஒரு இந்த அளவுக்கு நான் இப்போ 20 பீஸ் எடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மூழ்க விடுங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே வச்சுட்டு இந்த காரத்துக்கு 8 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். புளிப்பு உரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். 8 பச்சை மிளகாய். இது உங்களுக்கு காரம் நினச்சா ஒன்று குறைச்சிக்கலாம், இல்லை வதக்கி விட எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருங்காயம் நான் கட்டி சேர்த்துருக்கேன், இல்லை தூள் பெருங்காயம். இந்த பச்சை மிளகாய் 2 நறுக்கியோ இல்லை கீரியோ போட்டுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் எண்ணெயில். நல்லா பச்சை வாடை போக நல்லா பழுக்க வதக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பச்சை வாடையாக இருந்தால் இந்த பச்சை ஃபினிஷிங் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. அதனால் நல்லா பழுக்க வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே நெல்லிக்காய் தயிர் பச்சடி கொடுத்துருக்கேன். திரும்பவும் ஏன் இதை கொடுக்குறேன் சொன்னால், நிறைய அதாவது அது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு செய்து காட்டினா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பதிவு இருக்கும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு 10-15 சுண்டக்காய் வத்தல ஒரு ப்ரௌனிஷாக பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 10 கடுகோ ஒரு தாளிச்சிக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கோ, சின்ன வெங்காயம் சும்மா ஒரு வதக்குனா போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் இதை மாதிரி செய்யலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை மிளகாய் பெருங்காயம் வதக்குனது, 1-2 தேங்காய் பத்தல், இந்த தண்ணியை நல்லா புழிஞ்ச மாங்காய் வத்தல், அதில் ஓடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அரைங்க, இல்லைனா மிக்ஸி ஜார் கெட்டுடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே உப்பு வத்தல் தான் மாங்காய். இப்போ நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி மிக்ஸி ஜாரை அதையும் சேர்த்து நல்லா குழைய நைஸாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கும் இல்லாட்டினா. இப்போ தயிர், கட்டியான தயிரோ மோராக இருந்தாலோ பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாகவோ புளிப்பாவோ உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலி யார் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாயில் போட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நாம் பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இப்போ நாம் இந்த சாதத்தில் சுட சுட சாதம் வச்சு இந்த சீசனில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் வத்தல பயன்படுத்தின மாதிரி இருக்கும். செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதுக்கு அப்பளம் தொட்டுக்கலாம், இதே சுண்ட வத்தல தொட்டுக்கலாம். வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.